உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். அமாவாசைனா அந்த மேல்மலையினூர் அங்காள பரமேஸ்வரி அம்மனுடைய திருக்கோவில்ல அப்படி ஒரு அபரிமிதமான ஒரு கூட்டம். அந்த கோவில்ல அது ஏன் அப்படி ஒரு விஷயம் நடக்குது? இந்த நான்கு யுகங்களுக்கு முன்பாகவே இந்த பூலோகத்துல முதல்ல தோன்றிய ஒரு ஊராக, ஒரு பெரிய மலையாக அந்த மலையனூர் இருந்திருக்கு. பார்வதி தேவியே சாப விமோசனம் பெற்ற இடம் மேல்மலையனூர். வாழ்நாள்ல யாராவது ஒரு சாபம் விட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தொழிலில் நஷ்டம் அடைகிறது, ஏமாந்து போய் நிற்கிறது, இந்த மாதிரியான கஷ்டங்கள்லேருந்து தப்பிக்கணும்னா அவங்க செல்ல வேண்டிய ஆலயம் மேல்மலையனூர் தான். சம்ஹார மூர்த்தியாக அங்கே அம்பாள் இருக்கிறார். வீணாக ஒருத்தன் வீண் பழி போடுறான், வேணும்னே உங்களை ஒருத்தன் அழிக்கணும்னு நினைக்கிறான். உங்களுக்கு ஜாமீன் வேணும்னா நீங்கள் மலையனூர் தான் போகணும். அமாவாசை ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க மலையனூர் அங்காளி. அங்காள பரமேஸ்வரின்னு பேர். முன்னாடி இருக்கக்கூடிய புத்து தான் ரொம்ப விசேஷம். திருவண்ணாமலைக்கு எப்படி கிரிவலம் ரொம்ப விசேஷமாக இருக்கோ, அதே போல் அமாவாசை அன்றைய தினம் இந்த அங்காள பரமேஸ்வரி மலையனூர் வழிபாடு ரொம்ப 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 சிறப்பு. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். பௌர்ணமி அமாவாசைன்னு சொல்லி மாதம் மாதம் ஒரு ரெண்டு விஷயம் வந்து வருது. பௌர்ணமிக்கு எப்படி வந்து நம்ம திருவண்ணாமலை கிரிவலம் போனால் வாழ்க்கையில் மாற்றம் முன்னேற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பப்படுற விஷயமோ, அதே மாதிரி அமாவாசை அப்படின்னா மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் கூடுற கூட்டத்தினுடைய அலை வந்து கடல் அலை மாதிரி இருக்குது. அது ஏன், எதனால் அங்கே போகிறதுனுடைய சிறப்புகள் என்ன கிடைக்கும்னு சொல்லி நமக்கு தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்க வந்திருக்காரு தாம்பரம் வாராகி ஈசனேசன் அவர்கள். சார் வணக்கம். நமச்சிவாயம். ஜெயவராகி. இந்த பௌர்ணமிக்கு சொன்ன மாதிரி கிரிவலம் மாதிரி இந்த அமாவாசைனா அந்த மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மனுடைய திருக்கோவிலில் அப்படி ஒரு அபரிமிதமான ஒரு கூட்டம். அந்த கோவிலில் அது ஏன் அப்படி ஒரு விஷயம் நடக்குது? இப்போ நீங்கள் அந்த ஊர் பேரே கூட பாருங்கள், மேல் மலை அனூர். அந்த ஒரு காலத்தில், ஒரு யுகத்தில், இப்போ நம்ம நான்கு யுகங்கள் சொல்லணும் இல்லையா, கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இந்த நான்கு யுகங்களுக்கு முன்பாகவே இந்த பூலோகத்தில் முதல்ல தோன்றிய ஒரு ஊராக, ஒரு பெரிய மலையாக அந்த மலையனூர் இருந்திருக்கு. மிகப்பெரிய மலையாக அந்த கிராமம் வந்து பெரிய மலையாகவே இருந்திருக்கு. சுத்த மொத்தமாக மலை பிரதேசங்களாக இருந்திருக்கு, காடாக இருந்திருக்கு. எல்லா யுகத்துக்கும் முன்பாக சிவபெருமானுக்கும் பிரம்மதேவனுக்கும் ஒரு ரெண்டு பேருக்குமே அஞ்சு அஞ்சு தலைகள் இருந்திருக்கு. சிவபெருமானுக்கும் அஞ்சு தலைகள் இருந்திருக்கு. இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா பஞ்சபூதங்கள், அப்போ அதை வந்து அவரோடைய ஜாயின் பண்ணி இருந்திருக்கு. அப்புறம் கிருதயுகம் ஆரம்பிக்கும் போது தான் அவர் வந்து தனித்தனியாக மாறி ஏகமாக மாறுறார். அப்போது அப்போ இருந்த பிரம்மாவுக்கு ஐந்து தலைகள் இருந்திருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு தலையை வந்து கொய்து எடுத்துட்டாங்க, கட் பண்ணி எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது தெரியும். அதுக்கு காரணம் தர பொய் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அப்படி எடுக்கின்ற பொழுது இந்த வந்து அந்த தலையை கொய்த சமயத்தில் பார்வதி தேவி சிரிச்சிடுறாங்க. எப்படி இந்த துரியோதனன் பண்ணும்போது இங்கே வந்து திரௌபதி சிரிச்சிடுறாளோ, சிரித்த உடனே அவனுக்கு எப்படி ஒரு கோபம் வருதோ, அதே போல் பிரம்மதேவனுக்கு அந்த தலையை கொய்த சமயத்தில் சிவன் நம்ம வீட்டுக்காரர் தானே ஜெயிச்சாரு அப்படின்னு வார நம்ம வீட்டுக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிடுறாங்க பார்வதி தேவி. இதை பார்த்த சரஸ்வதிக்கு கோபம் வந்துடுது. எங்கள் வீட்டுக்காரர் மாதிரி கஷ்டப்படுறாரு, நீ அதை பார்த்து நீ சிரிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தேவிக்கு ஒரு சாபம் கொடுக்குறாங்க. இதுக்கு நிறைய புராண கதைகள் சொல்லப்படுகிறது. பட் எல்லாமே நான் சொல்கிற சப்ஜெக்டை டச் பண்ணாப்புல தான் இருக்கும். மலையனூர் ஏன் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பார்வதி தேவி என்ன சரஸ்வதி என்ன சாபம் கொடுக்குறாங்கன்னா, நீ உன்னுடைய கணவனை பிரிஞ்சு வயோதிக பருவத்தை எடுத்து கணவனை பிரிஞ்சு பூலோகத்தில் போய் நீ இருப்ப, சிவபெருமான் வந்து சுடலையாடக்கூடிய அந்த சுரூபத்தில் என்றைக்கு நீ வந்து உங்களுக்கு கணவனை பார்க்குறையோ அன்றைக்கி தான் உனக்கு சாப விமோச்சனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அப்போது பார்வதி தேவி என்ன பண்ணுறாங்க, கீழே வந்து வயோதிக பருவத்தில் திருவண்ணாமலையில் வந்து இருந்துடுறாங்க. அப்போது சாப விமோச்சனம் தேடி திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு செய்து அங்கேருந்து அப்படி சேர்த்துப்பட்டு வழியாக மலையனூர் நோக்கிய பயணம். மலையனூருக்கு முன்னாடி தாயனூர்னு ஒரு ஊர் இருக்குது. தாயனூர் பேர் எப்படி இருப்பாருங்க, தாயனூர்.
அப்போ அந்த பார்வதி தேவி வந்து தங்கியிருந்தாங்களா ஒரு நாள். வயசானமாக வராங்களேன்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்களை வந்து வரவேற்று உட்கார வச்சு இடம் கொடுத்துருக்காங்க, உட்கார வச்சு இடம் கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த ஊருக்கு தாயாக ஒரு நினச்சி ஒரு மதித்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த ஒரு இரவு தங்க வச்சு உபசரித்ததுனால பார்வதி தேவி மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கிற உண்மையெல்லாம் அவங்கள்ட்ட சொல்லிடுறாங்க. மா, நீங்கள் இவ்வளோ ஒரு அன்பு செலுத்துகிறீங்க, நான் வந்து வயோதிக பருவத்தில் இருக்கிறேன், ஆக்சுவலாக நான் வந்து பார்வதி, ஆகையினால நான் வந்து கிளம்பணும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது இவங்களை ஊர் மக்களுக்கெல்லாம் சந்தோஷமாக வந்து இவங்களை எப்படியும் போகவிடக்கூடாது, அம்மா நான் நம்ம ஊர்லேயே தங்க வச்சிடணும், சினிமாவில் கட்டுற மாதிரி அவங்க ஒன்று ரெடி பண்ணிடுறாங்க. அப்போ அந்த ஊரில் முத்தாரம்மன்கிற பேரை நான் இங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய முத்தை ஒன்று எடுத்து கட்டி அங்கே வைக்கிறாங்க. பார்வதி தேவி தன்னுடைய குலுசிலிருந்து ஒரு முத்தை ஒன்று கட்டி எடுத்து அங்கே வைக்கிறாங்க. முத்தாரம்மன்ற பேரில் நான் இங்கே இருப்பேன், எப்பவும் நான் அங்கே போனால் கூட முதல் பூஜை எனக்கு இங்கே தான் நடக்கும், இங்கிருந்தால் எல்லாம் நீங்கள் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க நேர மலையனூர் நோக்கி போகும்போது ஒரு நதி ஒன்று ஓடுது. நதி போகிறது குளிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய ஆடை ஆபரணங்கள்லாம் எடுத்து அங்கே வைக்கிறாங்க. அந்த ஆடை ஆபரணங்கள்லாம் எடுத்து வைக்கும்போது அந்த ஆபரணங்கள்லாம் ஒரு தேவதையாக மாறி அந்த தேவதைகள்லாம் பார்வதி தேவியை வாழ்த்துறாங்க, உங்களுடைய சாப விமோச்சனம் கிடைக்க போதுமா அப்படின்னு சொல்லி அவங்களாம் அவங்கள வாழ்த்துறாங்க. அப்போது குளிக்க போகிற சமயத்தில் அஞ்சு தலை நாகம் ஒன்று பார்வதி தேவிக்கு மறைவாக ஆடை மறைவாக அந்த அஞ்சு தலை நாகம் ஒன்று வந்து மறைக்குது. பார்வதி தேவி குளிச்சுட்டு சிவபெருமானத்தில் சாப விமோச்சனம் பெற்று மேலே ஏறி வராங்க. அப்போ அந்த நாகம் வந்து நாகத்துக்குன்னு ஒரு புற்றுக்கு அந்த ஓடைக்கு பக்கத்தே நாகத்துக்குன்னு ஒரு புத்துக்குன்னு இடம் கொடுக்குறாங்க. திடீர்னு ஒரு புத்து உருவாக்கிறத பார்த்துட்டு அந்த ஊரில் ராஜா என்ன பண்ணுறாரு, உடனே அந்த புத்தை இடித்து தள்ளுங்கப்பா என்னன்னு தெரியலையே புதுசாக வந்துருக்குன்னு சொல்லிட்டு கத்தி கம்பெல்லாம் எடுத்து ஆள் அடிச்சு அடிக்க அனுப்புகிறாங்க. உடனே அசரீரியாக கேட்டு அந்த ராஜாவுக்கு வந்திருக்கிறது பார்வதி, இங்கே நாகம் இருக்கும், இங்கே நானே அங்காளம்மன்ற பேரில் இருப்பேன் அப்படிங்கிற கதைகளை எடுத்து சொல்லி இங்கே வரக்கூடிய கஷ்டம்னு வரக்கூடிய யாருக்கும் நான் வந்து உங்களுக்கு காட்சி கொடுத்து நல்ல முறையில் உங்களுக்கு இருப்பேன், கவலை வேண்டாம். இதில் மெயினாக என்னென்னா திருஷ்டிகள், ஏன்னா அது சாப விமோச்சனம் பெற்ற இடம், பார்வதி தேவியே சாப விமோச்சனம் பெற்ற இடம் மேல்மலையனூர். அப்போ என்னென்னா வாழ்நாளில் யாராவது ஒரு சாபம் விட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கணவன் மனைவி சண்டை வருது, பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு சண்டை போட்டுறாங்க, உன் வீட்டுக்காரங்க இப்படி ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க, உடனே அவங்களாம் எங்கே போவாங்கன்னா மேல்மலையனூர் தான் போவாங்க. இந்த லேடிஸ் எல்லாம் சென்டிமெண்ட்டாக போகிறதுக்கு காரணம் பசங்க நல்லா இருக்கணும், பையன் சொல்கிற பேச்சை கேட்கல, வீட்டுக்கார சொல்கிற பேச்சை கேட்கல, வீட்டுக்கார தண்ணி அடிச்சுட்டு வராரு, வீட்டுக்கார சம்பாதிக்கிறார், வீட்டுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்லாம். இந்த சின்ன சின்ன வியாபாரம் பண்ணக்கூடியவங்களாம் பக்கத்து கடைக்கார இம்சம் பண்ணுறான், இங்கே கடையை போடாது எடு அப்படின்றது, தண்டலுக்கு வாங்கி ஏமா வந்துடுறது. அப்போ அந்த சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடியவங்க அல்லது ஒரு பெரிய தொழில் செய்யக்கூடியவங்க கூட தொழிலில் நஷ்டம் அடைகிறது, தொழிலில் ஏமாத்துறது, ஏமாந்து போய் நிற்கிறது மெயினாக எதிரிகளுடைய தொந்தரவு. அவங்க வந்து எப்படியாவது இவனை அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. இந்த மாதிரியான கஷ்டங்கள்லேருந்து தப்பிக்கணும்னா அவங்க செல்ல வேண்டிய ஆலயம் மேல்மலையனூர் தான். பொதுவாக அம்பாளுக்கு எது விசேஷம், வெளிச்சம்தான் விசேஷம். ஆமாம், பௌர்ணமியில் தான் அம்மனுடைய வழிபாடை பொதுவாக சந்திரன் தான், நிலா தான் இல்லையா, சந்திரவதனாஜி நமஹா சொல்கிறாங்க இல்லையா, சந்திரமுக சகோதரி நமஹா சொல்கிறாங்க இல்லையா. சந்திரன் நிலா எப்படி முழுமையாக பௌர்ணமி அன்னைக்கு அழகாக இருக்கோ ரம்யமாக இருக்கோ அதே போல் அம்பாளுடைய முகமும் பிரகாசமாக, சூரியனை பார்க்க முடியாது கண்ணு கூசும், நிலாவை பார்க்கலாம். அப்போ அம்பாளை பார்த்து ரசிச்சுட்டே இருக்கலாம். எப்படி இருக்குன்னா அம்பாளுடைய முகம் சந்திரனை போன்று அப்படியே ரம்யமாக இருக்குது, வெளிச்சமாக இருக்குது, மிதமான வெளிச்சமாக இருக்குது அப்படின்னு லலிதா சகஸ்ரநாமத்தில் ஸ்லோகம் சொல்லுது. அப்போது இங்கே வந்து இருட்டில் தான் விசேஷமே. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சம்ஹாரமூர்த்தியாக அங்கே அம்பாள் இருக்கிறா. உங்களுக்கு எதிரி வீணாக ஒருத்தன் வீண் பழி போடுறான், வேணும்னே உங்களை ஒருத்தன் அழிக்கணும்னு நினைக்கிறான், வேணும்னே உங்களை ஒருத்தன் மேலே அபாண்டமாக ஒரு பொய் சொல்கிறான்,
அந்த மாதிரி திக்கு தெரியாமல் திடீர்னு ஏற்படக்கூடிய கஷ்டம், திடீர்னு ஏற்படக்கூடிய ஒரு சிறை தண்டனை, இதெல்லாம் அந்த மாதிரியான தண்டனைகளுக்கெல்லாம் நிவர்த்தி வேண்டும். உங்களுக்கு ஜாமீன் வேணும்னா நீங்கள் மலையனூர் தான் போகணும், அங்கே போனால் தான் உங்களுக்கு ஜாமீன் கிடைக்கும். இன்றைக்கும் அந்த கோவிலில் மீனவ குலத்தை சேர்ந்தவர்கள் தான் பூசாரிங்க தான் அங்கே பூஜை பண்ணுறாங்க, வேறு யாருக்கும் அங்கே அனுமதி கிடையாது. ஏன்னா அங்கே தாயனூர்னு சொல்கிறோமே, அங்கே அங்கே எங்கள் பெரியப்பா இருந்தார், அங்கே அங்கே பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க, அங்கே அவங்க புரோகிதம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க தாயனூருங்கிற கிராமத்தில். அப்போ ஏன்னா எங்களை அந்த பூர்வீகம் என்னன்றது நமக்கு தெரியும். அப்போ எத்தனை குருக்கள் சிவாச்சாரியார்கள் இருந்தாலும் அந்த மேல்மலையனூர் கோவிலில் அங்கே ஐயர்களுக்கு வேலை கிடையாது. இன்றைக்கும் அந்த அம்பாவை தொட்டு பூஜை பண்ணக்கூடியவங்க மீனவ குலத்தை சேர்ந்தவங்க தான், அவங்க தான் அந்த அங்க பங்காளிங்க தான் அடுத்தடுத்து சுழற்சி முறையில் வராங்க, முறக்கணக்கில் வராங்க. அப்போது கடுமையான காலதோஷங்கள், மெயினாக தொழிலில் ஏற்படக்கூடிய நஷ்டங்கள், செய்வினை கோளாறுகள், உடல்நிலை ஆரோக்கியம், நீங்கள் சொல்கிற மாதிரி மனசு பயம், இதெல்லாம் நிவர்த்தி அடையணும்னா கண்டிப்பாக அந்த அமாவாசை. ஏன் அமாவாசை என்றைக்கு விசேஷம்னு கேட்டிங்கனாக்கா, அம்பாள் வந்து பொதுவாக நம்ம அமாவாசைக்கு என்ன பண்ணுவோம், தர்ப்பணம் பண்ணுவோம். தர்ப்பணம் ஏன் பண்ணுறோம், பித்ருக்களுக்கு என்ன விஷயங்கள், பிதர்தோஷம், பிதர்தோஷம் நிவர்த்தி ஆகிறதுக்காக பண்ணுறோம் இல்லையா. அதை போல் அந்த அமாவாசை அன்றைக்கி எப்படி பிதர்தோஷம் போகிறதுக்காக பூஜை பண்ணுறோமோ, அதுபோல் நம்மளுடைய தோஷங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்காக அமாவாசை வழிபாடு ரொம்ப சிறப்பு. சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடியது, சூரியன் உயிர், சந்திரன் உடம்பு. அப்போ இந்த உயிரும் உடம்பும் கலந்தது தான் மனுஷஸ்வரூபம். ஆகையினால தான் அந்த அமாவாசை அமாவாசை ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க மலையனூர் அங்காளி. அங்காள பரமேஸ்வரின்னு பேர். முன்னாடி இருக்கக்கூடிய புத்து தான் ரொம்ப விசேஷம், அந்த கோவிலுடைய புத்து, கோவிலுடைய புத்து தான் ரொம்ப. அங்கேருந்து நிறைய பேர் மண்ணை எடுத்துக்கிட்டு வந்து வீட்டில் வைப்பாங்க, வீட்டில் வச்சு பூஜை பண்ணுவாங்க. நிறைய பேர் அங்கேருந்து மண்ணை எடுத்துன்னு வந்து கடையில் வச்சுப்பாங்க. மெயினாக எலுமிச்சம்பழம் சுற்றி போடுறது, திருஷ்டி கழிக்கிறது. திருநங்கைகள்லாம் அங்கே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பட்டாளமே இருக்கும், அவங்க தான் அந்த திருஷ்டி கழிக்கிறது, அதெல்லாம் அங்கே செய்வாங்க. அதே போல் ஒவ்வொரு அமாவாசைக்கும் அங்கே ஊஞ்சல் சேவை ரொம்ப சிறப்பாக நடக்கும். உள்ளே இருந்து சுவாமி வெளிப்புறப்பாடு செய்து அம்பாள் வந்து ஊஞ்சல் உற்சவம், ஊஞ்சல் சேவை செய்வாங்க. ராத்திரி முழுவதுமே அவங்கவுங்க எலுமிச்சம்பழத்தை ஏற்றி வெளிப்புறம் ஏற்றி ஆர்த்தி காட்டி, அந்த அளவு திருவண்ணாமலைக்கு எப்படி கிரிவலம் ரொம்ப விசேஷமாக இருக்கோ, அதைப்போல் அமாவாசை அன்றைய தினம் இந்த அங்காள பரமேஸ்வரி மலையனூர் வழிபாடு ரொம்ப 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 சிறப்பு. இதில் மெயினாக தொழில் செய்யக்கூடியவங்க, வியாபாரம் செய்யக்கூடியவங்க தான் அதில் வரக்கூடிய பாதிப்புகள் நீங்க வேண்டுமே ஆனால், அதே போல் குடும்ப கஷ்டம், கணவன் மனைவி கஷ்டம், மாமனார் மாமியார் கஷ்டங்கள், காதல் பிரச்சனைகள், மெயினாக எதிரிகளுடைய தொந்தரவுகள், மனசில் இருக்கக்கூடிய பயம், செய்வினை கோளாறுகள், இவை எல்லாமே மலையனூர் போயிட்டு வந்தால் தீரும். இன்னைக்கும் அங்காள பரமேஸ்வரனுடைய தத்துவம், அந்த அமாவாசைக்கே அங்கே அவ்வளோ கூட்டம் வருது. அதே மாதிரி ஒவ்வொரு அமாவாசையும் வந்து அம்மனுடைய அந்த ஊஞ்சல் பற்றி ஒரு சிறப்பு விஷயம், தொழில் செய்கிறவங்களுக்கு ஒரு சிறப்பான கோவில்னு நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த பதிவில் சொல்லியிருக்கீங்க. ஸோ இதுவும் நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள பதிவாக தான் இருந்தது. அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம், ஜெயபராய்.